எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடப்பெற்ற சிவாலயமாகிய திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் வரலாற்றை காணலாம். இந்த கோயில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகும். இத்தலம் வேதமே மலையாய் இருத்தலின் வேதகிரி என்று பெயர் பெற்றது. வேதாசலம், கதலிவனம், கழுகுன்றம் என்பன இத்தலத்திற்குரிய வேறு பெயர்கள். மலைமேல் ஒரு கோயில், ஊருக்குள் ஒரு கோயில் உள்ளது. இவை முறையே திருமலை தாழக் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. 500 அடி உயரமுள்ள இம்மலையில் நாள்தோறும் உச்சி பொழுதில் கழுகு ஒன்று வந்து உணவு பெற்று செல்வதால் இதற்கு பச்சி தீர்த்தம் என்றும் திருக்கழுகுன்றம் என்றும் பெயராயிற்று. இந்த மலையை சுற்றிலும் சிவபெருமான் முனிவர்கள் மற்றும் தேவர்களுக்கு அருள் பாலித்து முக்தி அளிப்பதாக காட்சி அளித்த போது அகத்திய குலம், மூலிகை குலம், அக்னிக் குலம், லக்ஷ்மி தீர்த்தம், ரிஷப தீர்த்தம் மற்றும் சங்க தீர்த்தம் உள்ளிட்ட 14 தீர்த்த குளங்கள் அமைந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. நன்னீரில் சங்கு பிறப்பது அதிசயம். அதனாலேயே இக்குளத்துக்கு சங்கு தீர்த்த குளம் என பெயர் வந்ததாக பக்தர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். வேதமலையின் மீது பல அரிய வகை மூலிகைகள் உள்ளன. மழைக்காலத்தில் மலையிலிருந்து வரும் நீர் கால்வாய்கள் மூலம் குளத்தில் சேகரமாகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 261வது தேவார தலமாகும். புராண கதைகளின்படி தேவர்களின் தலைவனான இந்திரன் இடி மின்னல் வடிவில் வந்து இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்வதாக சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக 1930ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் நாள் மிகப்பெரிய இடி ஒன்று கலசத்தை தாக்கி அந்த துளை வழியாக கருவறையில் நுழைந்து சிவனை அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இங்கு தஞ்சாவூரில் நடைபெறும் மகாமகம் போல் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்க தீர்த்த புஷ்கர மேளா என்னும் விழா சிறப்பாக நடைபெறுகிறது. பொதுவாக உவர் நீரில்தான் சங்கு தோன்றும். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த ஆலயத்தில் உள்ள நன்னீர் நிறைந்த குளத்தில் ஒரே ஒரு சங்கு பிறந்து வெளிவருவது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும். அவ்வாறு தோன்றும் சங்கைதான் சங்கு தீர்த்த புஷ்கர மேளாவின் போது இறைவனை அபிஷேகம் செய்ய பயன்படுத்துவார்கள். ஒரு சமயம் வேதங்கள் அனைத்தும் சிவபெருமானிடம் வந்து தொழுதன. இறைவா, இந்த உலகம் அழியும் காலத்திலும் வேதங்களாகிய நாங்கள் அழியாமல் உங்கள் திருவடியின் கீழ் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று வேண்டின. அதற்கு சிவபெருமான், நீங்கள் ஒரு மலை வடிவாய் நில்லுங்கள், அங்கு நான் சிவலிங்க வடிவில் நீங்கள் செய்யும் பூஜையை ஏற்றுக்கொண்டு ஞான சொரூபமாயிருந்து அருள்வேன். இந்த இடம் வேதகிரி என வழங்கப்படும் என்றார். அதன்படி ருக்வேதம் அடியாகவும், யஜுர்வேதம் மத்தியிலும், சாமவேதம் மேற்பகுதியாகவும், அதர்வன வேதம் மலையின் சிகரமாகவும் அமைந்தன. மார்க்கண்டேய சங்கு தீர்த்தம். மருத்துவதி தம்பதியினருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் ஈசனை நோக்கி கடும் தவம் புரிந்தனர். அவர்கள் முன் தோன்றிய சிவபெருமான், உங்களுக்கு நீண்ட காலம் வாழும் புத்தி குறைவான மகன் வேண்டுமா, நிறைந்த புத்தியோடு குறைந்த காலம் வாழும் மகன் வேண்டுமா என கேட்டார். இறைவனிடம் புத்தியோடு உள்ள குறைந்த காலம் வாழும் மகனை வேண்டினர் அந்த தம்பதியினர். எனவே மார்க்கண்டேயர் 16 வயது ஆயுளோடு பிறந்து சிவபக்தியோடு வாழ்ந்து வந்தார். அவருக்கு 16 வயது ஆன போது அவரது உயிரை பறிக்க யமதூதர்கள் வந்தனர். அப்போது மார்க்கண்டேயர் சிவனை நினைத்து கடும் பூஜை செய்து கொண்டிருந்தார். இதனால் அவரது உயிரை கவர முடியாமல் யமதூதர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். இதையடுத்து யமனே நேரடியாக அங்கு வந்தான். யமனை கண்டதும் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை இறுக தழுவி கொண்டார். ஆனால் யமன் பாச கயிற்றை மார்க்கண்டேயர் மேல் வீசினான். அந்த கயிறு மார்க்கண்டேயரோடு சிவலிங்கத்தையும் சுற்றி வளைத்து கொண்டது. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் உக்கிரமூர்த்தியாய் தோன்றி யமனை எட்டி உதைத்தார். யமதர்மன் மூர்ச்சையாகி விழுந்தான். பின்னர் மார்க்கண்டேயரை என்றும் 16 வயதுடன் இருக்க அருள் புரிந்தார். இதையடுத்து மார்க்கண்டேயர் பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்டார். அப்படி அவர் வந்த திருத்தலத்தில் ஒன்றுதான் திருக்கழுகுன்றம். அவர் இந்த ஆலயத்திற்கு குரு பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் நேரத்தில் வந்தார். இத்தல வேதகிரீஸ்வரரை வழிபடும் முன்பாக அங்குள்ள குளத்தில் நீராடினார். சிவபூஜை செய்யும் முன்பாக அங்கு விநாயகர் ஒருவரை பிரதிஷ்டை செய்தார். சிவனுக்கு அபிஷேகம் செய்ய நீரெடுக்க பாத்திரம் ஏதும் இல்லாததால் சிவபெருமானை நினைத்து வேண்டினார் மார்க்கண்டேயர்.
இதையடுத்து அங்குள்ள நன்னீர் குளத்தில் ஒரு சங்கு உருவாகி வெளிவந்தது. இறைவனால் தரப்பட்ட அந்த சங்கை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்தார். இறைவனுக்காக சங்கு உருவானதால் அந்த குளத்திற்கு சங்கு தீர்த்தம் என்று பெயர் உண்டானது. இந்த நிகழ்வே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருக்கழுகுன்றம் திருத்தலத்தில் சங்கு தீர்த்த புஷ்கர மேளா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் போது பெருமளவில் மக்கள் கலந்து கொண்டு சங்கு தீர்த்த குளத்தில் நீராடி மகிழ்கிறார்கள். சங்கின் இரு திருப்பிறப்பு முதன் முதலில் குருபகவான் கன்னிராசியில் செல்லும் போது நடந்தது. ஆகவே குருபகவான் கன்னிராசிக்கு செல்லும் நாள் சங்கு தீர்த்த புஷ்கர மேளாவாக கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் குருபகவான் இத்தல இறைவனை லட்ச தீபம் ஏற்றி வழிபடுவதாக ஐதீகம். எனவே அன்றைய தினம் கோவில் முழுவதும் லட்ச தீபம் ஏற்றப்படுகிறது. இன்று வரை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்குள்ள குளத்தில் சங்கு பிறக்கிறது. கடைசியாக கடந்த 2011 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்று சங்கு பிறந்தது. அந்த சங்கை கொண்டுதான் சங்கு தீர்த்த புஷ்கர மேளாவின் போது இறைவனுக்கு அபிஷேகம் செய்தார்கள். சங்கு பிறப்பதற்கு முதல் நாள் குளம் முழுவதும் நுரையாக கிளம்பும். பின்னர் அக்குளத்தில் தோன்றும் சங்கு ஒரு ஓரமாக மிதந்து வரும். அதை கோவிலுக்குள் மேலதாளம் முழங்க எடுத்து சென்று இறைவனின் சிறப்பு அபிஷேகங்களுக்கு பயன்படுத்துகின்றனர். சைவ சமய குரவர்கள் திருக்கழுகுன்றம் அடைந்து வேதகிரி மலையில் ஏற நிதானித்து கீழேயே நின்று பாடல் பாடினர். இந்த இடம் நால்வர் கோயில் என்று வழங்கப்படுகிறது. மலை மீது சொக்க நாயகி உடனுரை வேதகிரீஸ்வரர் என்ற ஆலயமும், ஊருக்குள் திருபுர சுந்தரி உடனுரை பக்தவசலேஸ்வரர் என்ற திருக்கோயிலும் உள்ளன. இவை முறையே மலைக்கோவில், தாழக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மலைக்கோவிலுக்கு செல்ல 565 படிகள் உள்ளன. இறைவன் சுயம்பு திருமேனியாக எழுந்தருளியுள்ளார். கருவறை கருங்கற்பாறைகளால் ஆனது. உச்சவரில் சோமஸ்கந்தர், பிரம்மா, திருமால் உள்ளனர். வடக்கு சுவரில் தட்சிணாமூர்த்தி உள்ளார். முதல் பிரகாரத்தில் விநாயகரும் சொக்கநாயகி அம்மனும் அருள்கிறார்கள். செங்கல்பட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். இத்திருத்தலத்தில் சங்கு தீர்த்த புஷ்கர மேளா நடைபெறுவதற்கு இன்னொரு சுவையான வரலாறும் கூறப்படுகிறது. அனகை, அம்பை, இந்திரபுத்ரா, ருத்ரா, கங்கை, காளிந்தி, கௌதமை, கம்பை காவேரி, சிங்கை, சிந்து, சோமம், சோவதி, தாமிரபரணி, துங்கபத்ரா, தென்குமரி, தேவிகை, நர்மதை, நந்தினி, பம்பை, பாலி, பிராமி, பினாகி, மலப்பிரதாரிணி, மந்தாத்ரி, மணிமுத்து, யமுனை, வேத்தராவதி, கைதாரிணி, வைகை முதலிய நதிகளுள் யார் உயர்ந்தவர்கள் என்ற சண்டை உருவானது. ஒவ்வொருவரும் தாங்களே உயர்ந்தவர்கள் என்று இருமாப்பு கொண்டனர். அனைத்து நதிகளும் இத்தலத்தில் உள்ள சங்கு தீர்த்தத்தில் நீராடி வேதகிரீஸ்வரரை வழிபட முடிவு செய்தன. அதன்படி இங்கு வந்து நீராடி இறைவனை வழிபட்டன. அப்போது இறைவன் அவர்கள் முன்பாக தோன்றி, இத்தலத்தில் தேங்கி நிற்கும் சங்கு தீர்த்தம் இறைவனான எனக்கு அபிஷேகம் செய்ய சங்கை உற்பத்தி செய்கிறது. அதை காட்டிலும் நீண்ட நெடிய நதிகளாகிய நீங்கள் உயர்ந்தவர்களா என்பதை முடிவு செய்யுங்கள் என்று கூறி மறைந்தார். அனைத்து நதிகளும் வெட்கி தலை குனிந்தன. பின்னர் தாங்கள் இருமாப்பால் செய்த பாவங்கள் விலக இந்த தீர்த்த குளத்தில் நீராடின. அந்த தினம் குரு பகவான் கன்னிராசியில் புகுந்த நாளாகும். எனவே இந்த நாளில் அனைத்து நதிகளும் இத்தலத்தில் உள்ள சங்கு தீர்த்தத்தில் நீராடுவதாக ஐதீகம். வேதகிரீஸ்வரர் ஆலயத்தை 2 வெள்ளை கழுகுகள் வட்டமிட்ட பிறகுதான் உணவே உட்கொள்கிறது. இந்த 2 கழுகுகளும் காசியில் கங்கையில் ஸ்நானம் செய்கின்றன. மதிய உணவு உண்ண திருக்கழுகுன்றம் வந்து உணவு சாப்பிட்டு இரவு ராமேஸ்வரம் கோவில் கோபுரத்தில் நித்திரை செய்கிறது என்று ஸ்தல புராணம் சொல்கிறது. தேவார திருத்தலங்கள் என்பவை சைவ குரவர்களான சம்பந்தர், திருநாவுக்கரசர் என்னும் அப்பர் ஆகிய இருவரும் 7ஆம் நூற்றாண்டிலும் சுந்தரர் 8ஆம் நூற்றாண்டிலும் தாம் இயற்றிய தேவார பாடல்களில் பாடிய 276 சிவத்தலங்கள் ஆகும். இத்தலங்களுள் குடிகொண்டுள்ள சிவனை பற்றி 10 பாடல்களை கொண்ட பதிகங்களை ஒருவரோ, இருவரோ, மூவரோ பாடியுள்ளனர். மலைக்கோவிலில் வேதகிரீஸ்வரராக அமர்ந்த ஈசன் பக்தர்களுக்காக மலையின் கீழே தனி கோவிலில் பக்த வச்சலேஸ்வரராக அருள் பாலிக்கிறார். அருகிலேயே பார்வதி தேவிக்காக காட்சியளிக்கும் பொருட்டு மலைக்கோவிலில் வேதகிரீஸ்வரரே பிரத்யட்ச வேதகிரீஸ்வரராக எழுந்தருளியுள்ளார். இந்த கோவிலை தாழக்கோவில் என்று அழைக்கின்றனர். இந்த கோவிலில் அம்பாள் திரிபுர சுந்தரி என்ற திருநாமத்துடன் அருள் பாலித்து வருகிறார்.
இந்த ஆலயத்தில் நெடுதுயர்ந்த நான்கு கோபுரங்கள் உள்ளன. இதில் வடக்கு கோபுரம் 9 நிலைகளை கொண்டது, மேற்கு கோபுரம் 6 நிலைகளையும், கிழக்கு மற்றும் தெற்கு கோபுரங்கள் 7 நிலைகளை கொண்டது. கிழக்கு கோபுரமே ராஜகோபுரமாகும். ராஜகோபுரத்தின் உள்ளே கோபுரச் சுவரில் திருவண்ணாமலையைப் போல் கோபுரத்து கணபதி உள்ளார். கோபுரத்தை அடுத்து உள்ளே சென்றால் 16 கால் மண்டபம் உள்ளது. அதில் உள்ள சனி பகவான் சிலை அழகு. இவரை சனிக்கிழமைகளில் 5 நல்லெண்ணெய் தீபமேற்றி தொடர்ந்து 5 சனிக்கிழமைகள் வழிபட்டு வந்தால் சகல விதமான சனி கிரக தோஷங்களும் அகலும். அடுத்ததாக 4 கால் மண்டபம் உள்ளது. அதன் இருபுறமும் விநாயகரும் முருகரும் உள்ளனர். இருவரையும் வணங்கி நிமிர்ந்தால் 5 நிலை கொண்ட உள் கோபுரத்தை தரிசிக்கலாம். அங்கிருக்கும் அனுகிரக நந்திகேஸ்வர தம்பதியினரை வணங்கி உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் நந்தி உள்ளது. அருகில் அகோர வீரபத்ரர் உள்ளார். இவருக்கு பௌர்ணமி நாட்களில் வெண்ணெய் சாத்தி வழிபடுவது சிறப்பாகும். அப்படியே உள்ளே நுழைந்தால் மூலவர் பக்த வச்சலேஸ்வரரை தரிசிக்கலாம். இத்தல அம்பாள் திரிபுர சுந்தரி சுயம்புவாய் தோன்றியவள். இதனால் வருடத்தில் 3 நாட்கள் மட்டுமே அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. மற்ற நாட்களில் அம்மனின் பாதத்துக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். 4 திருக்கரங்களுடன் கிழக்கு பார்த்து நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் வீற்றிருக்கிறார். அம்மன் சந்நிதியில் எதிராக தனியாக கொடிமரமும் பலிபீடமும் இருக்கிறது. நாற்புறமும் 4 பெரிய கோபுரங்கள் உள்ளன. கல் மண்டபத்தின் மீது செங்கல்லால் அமைக்கப்பட்டவை. இவற்றுள் பிரதானமானது கிழக்கு கோபுரம். கோயிலுக்கு வெளியே 5 தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு, திருப்போரூர், கல்பாக்கம், மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கழுகுன்றம் திருத்தலம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.